வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கத்திரிக்காய் முருங்கக்காய் சாப்ஸு. ஏற்கனவே பேன் போட்டுட்டேன், காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சாப்ஸுக்கு வேண்டிய மசாலா அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க, தேங்காய், பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், தேங்காய் போட்டிருக்கேன், கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன், பட்டை, லவங்கம், இது ஒரு ஏலக்காய், ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை உடச்சி போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு 2 லவங்கம், கொஞ்சம் சோம்பு, இதை வச்சு அரைச்சிட்டு வந்துடுறேன். மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுதான் அதுக்கு தேவையான மசாலா. இப்போ வெங்காயம், தக்காளி போட்டுக்கிறேன், மசாலா போட்டுக்கிறேன். மசாலா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மசாலா போட்டவுடனே நல்லா வாசனை வரும். இந்த மசாலா போட்டால் சாப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் வதக்கிங்கங்க. இப்போ காய் போட்டுக்கலாம். மசாலா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு காய் போடுறீங்களோ அந்த அளவுக்கு மசாலா போட்டுக்கணும். இப்போ ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு செய்கிறதா இருந்தால் இதில் பாதி அளவுக்கு மசாலா போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனியாத்தூள் போட்டுக்கிறேன். இது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப, ருசிக்கேற்ப, அவங்கவுங்க எவ்வளோ அளவு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து மிளகாத்தூள் போட தேவையில்லை, நான் போட மாட்டேன். அப்படி சப்போஸ் இது காரம் கீரம் பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவைப்படாது. அதுதான் இப்போது தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ தண்ணி ஊற்றிடுறேன். இது கொஞ்சம் தொக்கு அதிகமாக இருந்தாலும் கவலை இல்லை, இதே சாதத்தை போட்டு பேசி சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தொக்கு கூட இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கு போட்டு பேசி சாப்பிடலாம். இப்போது தட்டு போட்டு மூடிட போகிறேன். தட்டு போட்டு மூடிடுறேன். இந்த ஒரு 10 நிமிஷம் இதுல காய் வெந்துடும். பத்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா வந்திருக்கு.
காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து வேறு டிஷ்ஷுக்கு மாற்றிடுறேன். நல்லா காட்டு பொரியல் நல்லா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது சாம்பார் சாதத்துக்கு. அப்புறம் கீரை பருப்பு கடைஞ்சால் அது இது பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் பார்க்குறவங்க ஒரு முறை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you for watching.